உலகெங்கும் வாழும் முருக பக்தர்கள் அனைவருக்கும் என் உயிர் கலந்த வணக்கங்கள். எத்தனையோ வழிபாடுகள் உலகத்தில் உண்டு என்று சொன்னாலும் முருக வழிபாடு முதல் வழிபாடு, முதன்மையான வழிபாடு என்று ஒரு கருத்து உண்டு. தமிழினத்தை பற்றி சொல்லுகிற போது ஒரு பொன்மொழி உண்டு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ்குடி என்பார்கள். இதனுடைய பொருள் பல பேருக்கு புரியவில்லை. கல் தோன்றி மண் தோன்றா, எப்படி இருக்க முடியும்? கல் மண்ணெல்லாம் ஒன்றாகத்தானே தோன்றியிருக்க முடியும். அதன் உண்மையான பொருள் என்ன என்று கேட்டால், இந்த உலகம் ஒரு காலத்தில் கடலால் சூழப்பட்டிருந்தது. அந்த நீர்நிலை வடியத் தொடங்கிய போது மேடான பகுதிகள் தான் வெளியில் தெரிய தொடங்கின. அப்படி முதலில் தோன்றிய மலைப்பகுதி மேடான பகுதி கல். பிறகு வயல் என்பது தோன்றி அதில் உழுது பயிரிடுகிற பழக்கம் பின்னாலே ஏற்பட்டது, அது மண். கல் தோன்றி மண் தோன்றா என்று சொன்னால், மனித குலம் மலையில் தோன்றியது, காட்டில் தோன்றியது. வயல் தோன்றுவதற்கு முன்பே மலை தோன்ற, அந்த மலையில் தோன்றிய இனம் தமிழ் இனம் என்ற பொருளைத்தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என்று தெரிவித்தார்கள். எனவே உலகத்தின் முதல் மக்கள் வாழ்ந்தபோது மலையில் ஒரு வகை வழிபாட்டை உருவாக்கினார்கள். அது இயற்கை சார்ந்தது, மரம் செடி கொடி எல்லாவற்றையும் வணங்குகிற பழக்கம். அருவி தண்ணீர் பூ இவற்றையெல்லாம் புனிதப் பொருளாக கருதுகிற ஒரு பழக்கம். அந்த மலையில் இருக்கிற மயில், அந்த மலையில் இருக்கிற சேவல் என்றெல்லாம் மலை என்கிற இயற்கை தன்மையை வணங்குகிற வழிபாடாக முருக வழிபாடு உயிர்த்தது. முருகு என்ற சொல்லுக்கே அழகு என்று பொருள். அதாவது உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் அழகை உபாசித்த போது உண்டான ஒரு வழிபாடு முருகக் கடவுளுடைய வழிபாடு. திருப்புகழில் அருணகிரிநாதர் சொல்கிறார், முழுதும் அழகிய குமர. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையிலே அழகு அழகு அழகு, அதுதான் முருகப்பெருமான். முழுதும் அழகிய குமர. சில பேருக்கு முகம் நன்றாக இருக்கும், கால் பார்க்க செகிக்காது. சில பேருக்கு தோள் நன்றாக வலிமையாக இருக்கும், முகம் எடுப்பாக இருக்காது. ஆனால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அழகினுடைய வடிவமாக விளங்குகிறவன் முருகக்கடவுள். பெண் பார்க்க போகிறவர்களுக்கு தெரியும், முகம் நன்றாக இருக்கிறது பல் நன்றாக இல்லை என்பார்கள், பல் நன்றாக இருக்கிறது காது நன்றாக இல்லை என்பார்கள். கடைசியில் எதெல்லாம் வேண்டாம் என்றார்களோ அதெல்லாம் சேர்ந்து ஒன்றாக வரும், அதோடு வாழ்க்கை நடத்துவார்கள், அது வேறு சமாச்சாரம். ஆனால் பார்க்கிற போது இது அழகில்லை அது அழகில்லை என்று தள்ளி வைப்பார்கள். ஆனால் அழகெல்லாம் ஒன்றாக திரண்டால் அதற்கு முருகு என்று பெயர். இந்த முருகனை வணங்குகிற நூல் எத்தனையோ உலகத்தில் தோன்றியது என்று சொன்னாலும் திருமுருகாற்றுப்படை தனித்த ஒரு சிறப்புடைய ஒரு பேர் இலக்கியம். உலகத்தின் பழைய மொழிகள் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இரண்டு மொழிகளை சிறப்பாக சொல்லலாம். ஒன்று தமிழ் மொழி, இன்னொன்று வடமொழி. இந்த வடமொழியில் பேச்சு வழக்கு இல்லாமல் போய்விட்டது, இலக்கிய வழக்கு இருக்கிறது. தமிழில் பேச்சு வழக்கும் இருக்கிறது, இலக்கிய வழக்கும் இருக்கிறது. இந்த தமிழின் பழைய நூல்கள் கிடைத்திருப்பதில் எது என்று கேட்டால் சங்க இலக்கியங்கள் என்று சொல்வார்கள். இந்த சங்க இலக்கியங்கள் பத்துப்பாட்டு எட்டுத்தொகை பதினெண்கீழ் கணக்கு என்று மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பத்துப்பாட்டு என்பது முதல் பகுதியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பத்துப்பாட்டில் முதல் நூலாக வைக்கப்பட்டிருப்பது திருமுருகாற்றுப்படை. அதாவது தமிழனுடைய கடவுள் வாழ்த்து திருமுருகாற்றுப்படை, தமிழின் கடவுள் வாழ்த்து திருமுருகாற்றுப்படை. ஐயா, திருமுருகாற்றுப்படையை முதலில் வைத்ததற்கு காரணம் முருகனா, அல்லது அதை எழுதிய நக்கீரர் பெரியவர் என்பதாலா என்று ஒரு வினா உண்டு. இதே நக்கீரர் நெடுநல்வாடை என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நெடுநல்வாடை என்ற நூலை முதல் நூலாக வைக்கவில்லை, கவனிக்க வேண்டும். நக்கீரருக்காகத்தான் முதலிடம் என்று சொன்னால் அவர் பாடிய நெடுநல்வாடையை முதல் நூலாக வைத்திருக்கலாமே? இல்லை, முருகனுக்காகத்தான் தமிழின் முதல் இடம் திருமுருகாற்றுப்படைக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த திருமுருகாற்றுப்படையின் மையப்பொருள் என்ன? முருகக்கடவுளை நோக்கி ஒரு பக்தனை ஆற்றுப்படுத்துவதுதான் திருமுருகாற்றுப்படை. வறியவர்களை ஏழைகளை நீ அந்த செல்வரை போய் பார், உனக்கு பணம் கிடைக்கும் என்று புலவர்கள் வழி அனுப்பி வைப்பார்கள். எப்படி போக வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள்.
இதற்குத்தான் ஆற்றுப்படை இலக்கியம் என்று பெயர். சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை என்றெல்லாம் தமிழில் பல நூல்கள் இருக்கின்றன. இது ஒரு முருக பக்தனை, ஒரு வறியவனை, ஒரு ஏழையை நீ எல்லாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் போ, முருகனை போய் பார் என்று அனுப்புகிற முறையில் அமைந்த நூல் திருமுருகாற்றுப்படை. இதில் முருகன் எங்கே இருப்பார்? அவர் ஒரே இடத்தில் இருக்கிற நபர் அல்ல, இங்கு தான் இருப்பார் என்று ஒரு இடத்தை சொல்ல முடியாது. அவர் ஆறு படை வீட்டிலும் இருக்கக்கூடிய தன்மையுடையவர். நான் இப்போது இன்னொரு விளக்கம் சொல்கிறேன். முருக வழிபாட்டில் ஆறு படை வீடு, ஆறு படை வீடு என்ற ஒரு சொல்லாட்சி ஏற்பட்டு விட்டது. ஆறு படை வீடு என்றால் ஆறு படைதான் முருகனுக்கு இருக்கிறதா? இல்லை. உண்மையில் ஆற்றுப்படை வீடு, அதாவது திருமுருகாற்றுப்படையில் சொல்லப்பட்ட இடங்களில் ஆற்றுப்படை வீடு, ஆற்றுப்படை வீடு என்பதுதான் நாளடைவில் ஆறு படை வீடு என்று ஆகியிருக்க வேண்டும். முருகனுக்கு ஆறு உகந்த எண். ஏன்? முருகனுடைய முக்கோணம், இரண்டு முக்கோணங்கள் மேலும் கீழுமாக இணைந்தால் முருகனுடைய சக்கரம் உருவாகிறது. அதில் ஆறு முனைகள் இருக்கும். மேல் நோக்கிய முக்கோணம், கீழ் நோக்கிய முக்கோணம், இரண்டையும் இணைத்து விட்டால் ஆறு முக்கோணங்கள் இருக்கும். அப்படியானால் முருகனுக்கு உகந்த ஆறு அந்த கோணத்தில் இருக்கிறது. சரவணபவ, குமாராய நமக, இவையெல்லாம் ஆறு எழுத்து மந்திரங்கள், ஷடாட்சரம் என்று சொல்வார்கள். இந்த ஆறு எழுத்து என்பது முருகனுக்குரிய மந்திரம். முருகனுக்கு அர்ச்சனை செய்கிற போது ஆறு இதழ் உடைய மலர்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். ஆறு இதழ்களுடைய எந்த மலருமே முருகனுக்கு உகப்பானது என்று ஒரு கருத்து உண்டு. முருகனுடைய வேல் என்பதை எடுத்துக்கொண்டா, அந்த வேலுக்கு ஆறு முகம் உண்டு. அதாவது பட்டையாக நீங்கள் அந்த வேலை வடித்து வைக்கிற போது அதனுடைய அகலம், அது தவிர நடுவில் மேடு தட்டி இருக்கும். மேல் கீழ் இந்த இரண்டு பக்கமும் மேடு தட்டி நீங்கள் கணக்கு பார்த்தால் நான்கு இரண்டு என்று ஆறு பக்கமும் அந்த முருகப்பெருமானுடைய வேலினுடைய தன்மை அமைந்திருக்கும். ஆறு முகங்கள் உடையவனாக முருக கடவுள் படைக்கப்பட்டிருக்கிறார், அதாவது நம்மால் வணங்கப்பட்டிருக்கிறார். எனவே ஆறு என்ற எண் முருகனுக்கு உகப்பு என்பதால் ஆறு படை, அதாவது ஆற்றுப்படை என்பது ஆறு படை என்று இயல்பாகவே வந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த திருமுருகாற்றுப்படை எழுந்ததற்கு ஒரு கதை உண்டு. நக்கீரர் ஒரு அருமையான தமிழ் புலவர், சங்ககாலத்து பெரும்புலவர். அவர் இறை வழிபாடு செய்கிறார். திருப்பரங்குன்றத்தில் ஒரு குளக்கரையில் உட்கார்ந்து கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அந்த வழிபாட்டு நேரத்தில் மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுகிறது. அந்த இலை தண்ணீருக்குள் விழுந்த பகுதி மீனாகிறது, தரையில் விழுந்த பகுதி தவளையாகிறது. தரையை நோக்கி தவளை இழுக்க, தண்ணீரை நோக்கி மீன் இழுக்க அது தடுமாறி கொண்டிருக்கிறது. இதை பார்த்த மாத்திரத்தில் சிவபூஜை செய்து கொண்டிருந்த நக்கீரர் தன்னை மறந்தார். அது என்ன என்று அதை பற்றி கவனம் செலுத்தினார். முடிந்தது கதை. அவரை ஒரு பூதம் பற்றி கொண்டு போய் ஒரு குகையில் அடைத்து வைத்தது. அது ஆயிரம் பேரை இப்படி பிடித்து அவர்களை பலி கொடுத்து உண்ண வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறது என்று ஒரு கதை. இந்த கதையில் நீங்கள் எந்த பகுதியை கவனிக்க வேண்டும் தெரியுமா? அவர் பூஜை செய்கிற போது விழுந்த இலை ஒன்று தவளையாக, பாதி மீனாக அதில் கவனம் சிதறியது. வழிபாடு செய்கிற போது எந்த மனிதனுடைய கவனம் சிதறுகிறதோ அவன் தண்டனைக்கு உரியவன். இறைவனை வணங்கும் போது மனம் சிதறாமல் வணங்க வேண்டும் என்பதுதான் இந்த கதையின் மூலக்கரு. யாருக்கெல்லாம் மனம் சிதறுகிறதோ அவர்கள் துன்பப்படுவது தவிர்க்க முடியாது. நல்லது. இப்போது அந்த பூதம் பிடித்து வைத்ததாகவும், அதிலிருந்து விடுதலை அடைவதற்காக உள்ளே அகப்பட்டிருந்த அத்தனை பேரையும் காப்பாற்றுவதற்காக நக்கீரர் முருகப்பெருமானை நினைந்து பாடிய நூல்தான் திருமுருகாற்றுப்படை என்று ஒரு குறிப்பு உண்டு. அப்படி வேண்டிய மாத்திரத்தில், முருகனை நினைந்து அவர் தொழுத மாத்திரத்தில் வேலாயுதம் புறப்பட்டு வந்து அந்த குகையை கிழித்து இந்த ஆயிரம் பேரையும் விடுவித்தது என்றுதான் அந்த கதை நிறைவு பெறுகிறது. இந்த செய்தியை அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடும்போது குறிப்பிடுகிறார். பழுத்தமுது தமிழ்ப்பலக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரைக்குகையை இடித்து வழி காணும். அருமையான திருப்புகள். பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். பனைக்கை முக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்திடு நிகழத்து மூளை தெரிக்க வரமாகும். பழுத்தமுது தமிழ்ப்பலக இருக்கும் ஒரு கவிப்புலவன் நக்கீரர். பழுத்தமுது தமிழ்ப்பலக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி, இந்த திருமுருகாற்றுப்படைக்கு உருகி குகையை இடித்து
இடித்து வழி காணும், அந்த வேல் இடித்து வழி கண்டது என்று குறிப்பிடுவார்கள். அப்படி உருவான ஒரு அற்புதமான பேர் இலக்கியம்தான் திருமுருகாற்றுப்படை. இதில் முருகனுடைய பெருமையை முதலில் சொல்கிறார், ஆறு படை வீடுகள் பற்றியும் குறிப்பிடுகிறார், இந்த முருகனை போய் எப்படி வணங்க வேண்டும் என்கிற கருத்தை சொல்லுகிறார், வணங்கியவருக்கு முருகன் என்னென்ன கொடுக்கிறான் என்ற பட்டியலையும் சொல்கிறார். தமிழ் இலக்கியத்தில் இலக்கிய திட்பமும் பக்தி நுட்பமும் இந்த உலகியல் முருக வழிபாட்டின் சாரமும் அடங்கி இருக்கிற ஒப்பற்ற ஒரு அரிய இலக்கியம் திருமுருகாற்றுப்படை. முருகன் எல்லா காலத்துக்கும் உரியவன், எல்லா வயதுக்கும் உரியவன், எல்லா நிலைக்கும் உரியவன், குழந்தை தொடங்கி கிழவர் வரையில் கொண்டாடக்கூடிய தன்மையுடையவன். முருகனை வணங்குவோருக்கு இக பர சௌபாகியம் நிச்சயம் உண்டு என்பதுதான் பொருள். வள்ளி இக உலக இன்பத்தின் அடையாளம், தெய்வ யானை விண்ணுலக இன்பத்தின் அடையாளம். எனவே மண்ணுலக வாழ்வு விண்ணுலக வாழ்வு இரண்டையும் அருளுகிற அந்த முருகக் கடவுள் கருணையினாலே எல்லோரும் எல்லா நன்மைகளும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம்.